வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். முதலில் வருவது தலைப்புச் செய்திகள். மும்பை மாநகராட்சி தேர்தல், சிவசேனா புது வியூகம். டெல்லியில் விரைவில் ஓட்டுநர் இல்லா கார்கள் அறிமுகப்படுத்தியுள்ளது டெல்லி அரசு. யூபி சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. இனி விரிவான செய்திகள். மும்பை மாநகராட்சியை தக்க வைத்துக் கொள்ள சிவசேனா புது யூகத்தை கையாள உள்ளது. மும்பை மாநகராட்சியை தக்க வைத்துக் கொள்ள 31 கவுன்சிலர்களை பெற்றுள்ள காங்கிரசின் ஆதரவை பெற சிவசேனா பேச்சு நடத்தி வருகிறது. மாநில அரசுகளுக்கு நிகரான பட்ஜெட் போடும் மும்பை மாநகராட்சி இந்தியாவிலேயே பணக்கார மாநகராட்சியாக திகழ்கிறது. 227 மாமன்ற உறுப்பினர்களை கொண்ட மும்பை மாநகராட்சிக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் சிவசேனா 84 இடங்களையும் பாஜக 82 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. காங்கிரஸ் 31 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 9 இடங்களிலும், மகாராஷ்டிரா நிவர் நிர்வாண் சேனா 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மார்ச் 9ஆம் தேதி மேயரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. 114 உறுப்பினர்களை ஆதரவு இருந்தால் மட்டுமே மும்பை மாநகராட்சியை ஆள முடியும் என்ற நிலையில் சுயேட்சைகளுடன் பாஜக சிவசேனா இரு கட்சிகளுமே பேசி வருகின்றன. 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள நிலையில் சுயேட்சைகள் எந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தாலும் பயனில்லை. அதே சமயம் பாஜகவும் சிவசேனாவும் மீண்டும் கைகோர்த்தால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும். மத்திய அரசு டெல்லியில் விரைவில் ஓட்டுநர் இல்லா கார்களை அறிமுகப்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் இல்லா கார்களை தயாரிப்பதில் உலக நாடுகளான போட்டியை எதிர்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி மத்திய அரசு டெல்லியில் ஓட்டுநர் இல்லா கார்களை சோதனை செய்ய அனுமதி அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கூகுள், டெஸ்லா, உபேர் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஓட்டுநர் இல்லா கார்களை சோதிக்க தயாராக உள்ள நிலையில் டாடா குழும நிறுவனமான டாடா எல்ஸ்கையும் ஓட்டுநர் இல்லா கார்களை வடிவமைக்க தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 51 தொகுதிகளில் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் மக்களவை தொகுதியான அமேதி உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 51 தொகுதிகளுக்கு திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 5ஆவது கட்ட தேர்தலில் போட்டியிடும் 612 வேட்பாளர்களில் 168 பேர் கோடீஸ்வரர்கள் என அவர்கள் தாக்கல் செய்துள்ள வேட்புமனு விவரத்தில் தெரிய வந்துள்ளது. அதேபோல் குற்றவியல் வழக்குகளை சந்தித்து வரும் 117 பேர் வேட்பாளராக களம் காண்கின்றனர். செய்திகளில் இனி வருவது. வள்ளூர் அனல்மின் நிலையம் 1வது அலகில் பழுது நீக்கம். காவல்துறையை சீரமைத்து சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வள்ளூர் அனல்மின் நிலையத்தில் பழுது சரி செய்யப்பட்டு 500 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது. வள்ளூர் தேசிய அனல்மின் நிலையத்தின் அலகுக்கு தலா 500 மெகாவாட் வீதம் 3 அலகுகளில் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் 1வது அலகின் கொதிகல் குழாயில் பழுது ஏற்பட்டதால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கொதிகலன் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்தனர். இதனால் 1வது அலகில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் காவல்துறையை சீரமைத்து சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலியில் சிங்காரம் என்ற கைதி நேற்று தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் 3 கார்களில் வந்த கும்பலால் வழிமறித்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சிங்காரத்திற்கு எதிரான தாக்குதல்களை எதிர்பார்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய காவல்துறையும் தடுத்து நிறுத்த வேண்டிய உளவுத்துறையும் தவறிவிட்டதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த கொலையை ஒரே நாளில் திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 12ஆம் தேதி திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடி ஆகிய இடங்களில் அதிமுக பிரமுகர்கள் கொல்லப்பட்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறையின் செயல்பாடுகள் கவலையளிக்கும் வகையில்தான் உள்ளன என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளியின் புகழ் பறக்கும் செயலை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளியின் புகழ் பறக்கும் செயல்களை தமிழக அரசு உடனே கைவிட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனிடம் புகார் கடிதம் அளித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை உச்சநீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவருக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
குற்றவாளியின் பெயரில் உள்ள திட்டங்களின் பெயரில் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும், குற்றவாளியின் படங்களை சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், அமைச்சர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது எனவும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு போன்ற குற்றவாளி பெயரில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசு திட்டங்களுக்கு பெயரை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது குறித்து சென்னை அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் எதிர்மறையாக பார்க்கப்படுவதாக கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்த அவர், இதனை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக கூறிய அவர், தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் பாஜக தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் என தெரிவித்தார். அதிமுகவின் பிளவு அக்கட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் அண்ணல் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். இது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். அப்பொழுது தீபா தொடங்கியுள்ள எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்பது கட்சி ஆகாது என விமர்சித்துள்ள அவர், இந்த அமைப்பு சசிகலாவிற்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் கரங்களை பலப்படுத்துவதாக அமையும் என கூறினார். மேலும் அதிமுக மூன்று அணிகளாக பிளவுபட்டு கிடப்பது தமிழக அரசு மற்றும் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகள் கண்காணிப்பு மற்றும் கணக்கெடுக்கும் பணி தொடர்பாக பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, செந்நாய், மான், காட்டெருமை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வகையான விலங்குகள் வசிக்கின்றன. இவ்வனப்பகுதியில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மழைக்காலத்திற்கு முன், மழைக்காலத்திற்கு பின் என 2 முறை வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இம்மாத இறுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இது தொடர்பான பயிற்சி முகாம் இன்று சத்தியமங்கலம் வனச்சரங்க அலுவலகத்தில் தொடங்கியுள்ளது. சர்வதேச நிகழ்வுகளை இப்பொழுது உலக செய்திகளாக பார்க்கலாம். சீனாவில் நட்சத்திர விடுதி ஒன்றில் பயங்கர தீ விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஜியாங்சி மாகாணம் நான்சங் நகரில் 24 தளங்களை கொண்ட கட்டிடத்தில் 4 தளங்களில் நட்சத்திர விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தின் 2வது தளத்தில் பற்றிய தீ மலமலவென பரவி தொடங்கியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மிகுந்த போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஹோட்டலுக்குள் நுழைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் படுகாயமடைந்த 14 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுக்குள் நுழைய 7 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு தடை விதிக்கும் திட்டத்திற்கு 50% பேர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுக்குள் நுழைய 7 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை 50% பேர் ஆதரிப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஈரான், ஈராக், சிரியா, சூடான், சோமாலியா உள்ளிட்ட 7 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுக்கும் விதமாக 90 நாட்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்த அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக NBC நியூஸ் நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் டிரம்பின் நடவடிக்கைக்கு 47% பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மும்பை மாநகராட்சி தேர்தல், சிவசேனா புது வியூகம். டெல்லியில் விரைவில் ஓட்டுநர் இல்லா கார்கள் அறிமுகப்படுத்தியுள்ளது டெல்லி அரசு. UP சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் 5வது கட்ட வாக்குப்பதிவு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள Headlines TV-ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.